தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் திடீர்னு கிட்டுக்கிட்டு உயர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு கிராம் அப்படிங்கிறது வந்து 5000 கிராஸ் பண்ணிடுச்சு. தங்க விலை திடீர்னு இவ்வளோ உயர்ந்ததுக்கு என்ன காரணம்? உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தின் விலை வந்து வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. முக்கிய காரணம் வந்து அமெரிக்காவில் வந்து பாண்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம் உயர்ந்து விட்டது. ஸோ பாண்டுகளுக்கு வட்டி விகிதம் உயரையில் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்தை விற்றுட்டு போய் பாண்டில் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தங்கம் வச்சுருந்தா எந்த விதமான வருமானத்தையும் தராது. அதே சமயத்தில் பாண்டில் போட்டால் அவங்களுக்கு 3% 4% 5% டாலர் டேர்ம்ஸில் கிடைக்கும். ஸோ அதனால் உலக அளவில் வந்து தங்கத்தின் விலை வந்து வீழ்ச்சி அடைந்துள்ளது. இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ருப்பி வந்து டாலருக்கு எகெயின்ஸ்டாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. மொதல் வந்து ஒரு 75 ரூபாயாக இருந்தது வந்து 82 ரூபா 83 ரூபா வரைக்கும் போச்சு. நம்ம இந்தியாவில் வந்து தங்கத்தை 100% இறக்குமதி செய்கிறோம். இந்தியாவில் ஓன் ப்ரொடக்ஷன் கிடையாது, ஒன்லி ரீசைக்கிள் தான் இந்தியாவில் பண்ணுறமே தவிர ப்ரொடக்ஷன் கிடையாது, மேனுஃபேக்சரிங் கிடையாது, ப்ரொடக்ஷன் கிடையாது, தங்க சுரங்கங்கிறது கிடையாது. ஸோ அப்படிங்கிற எல்லாம் இம்போர்ட் ஆகல, நம்ம டாலரில் தான் வாங்குகிறோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த 75 ரூபாயிலேருந்து 82 ரூபா 83 ரூபா டாலர் போனதுனால இங்கே வந்து இந்தியாவில் வந்து உங்களுக்கு தங்கம் விலை ஏறின மாதிரி தெரியும், அல்லது அதே இடத்துல இருந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட விலை குறைஞ்சிருக்காது, ஏன்னா இன்டர்நேஷ்னலாக குறைஞ்சிருக்கையில் இங்கே வந்து எய்தர் உங்களுக்கு ஏறி இருக்கும், அப்படி இல்லைனா குறையாமல் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து ஒரு கிராமுக்கு 50 ரூபாயோ 20 ரூபாயோ 40 ரூபாயோ ஏறுறது வந்து சர்வசாதாரணம். ஜென்ரலாக வந்து அது வந்து மார்க்கெட் வந்து தங்க மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கம் பல ரீசன்ஸ்னால இருக்கும். அதில் அது வந்து ஒரு சர்வசாதாரணமான ஒன்று தான். இப்போ இருக்கிற இந்த அதாவது ஒரு கிராமுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே போயிருக்குது அப்படிங்கிறது வந்து இதே விலை தான் நீடிக்குமா, இது இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் எது இருக்கா? ரஷ்யா உக்ரைன் போர் வந்தது, ஸோ அதை வச்சு கொஞ்சம் கிடுகிடுன்னு ஏறிச்சு. இப்போ வந்து இப்போ அமெரிக்காவில் ஏறிக்கிட்டு இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு கன்னியூ ஆகும், உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். பாண்டுகளினுடைய ரேட்டு வந்து பாண்டுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ உயர்ந்துக்கிட்டு இருக்கையில் பாண்டினுடைய ரேட்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கையில் அமெரிக்காவில் வந்து அதிகமாக தங்கத்தை போய் யாரும் ஜென்ரலாக வாங்க மாட்டாங்க. ஸோ அமெரிக்கா வந்து ஒரு மெயின் மார்க்கெட் இந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதில், நிர்ணயிக்கிறதுல. ஸோ அப்படிங்கையில் வந்து இப்போ 2023 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கம் கிடுகிடுன்னு ஏறுமா அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. பர்சனலி ஜென்ரலாக வந்து ஒரு யூனோ அந்த அளவுக்கு ஏற்றம் காணாது தங்கம். ஓரளவு ஒரு மிதமான ஏற்றத்தை பார்க்குறதுனா பார்க்கலாமே ஒழிய ஒரு கிடுகிடுன்னு இங்கேருந்து இன்னொரு 10% 20% ஏறுமானா ஐ டோன்ட் திங்க் ஸோ. சரி, பெரிய அளவில் ஏறாது அப்படின்னு சொல்லி சொன்னால் தங்கத்தோட விலை ஒரு பெரிய அளவில் குறையறதுக்கான வாய்ப்பாவது இருக்கா? அதாவது நம்ம பெரிய அளவில் ஏறாதுன்னு சொல்கிறோமே ஒழிய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பர்சனலி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலி ஆஸ் அ கண்ட்ரி நமக்கு கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகரிக்க என்ன ஆகுனா உலகம் பூரா இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிக்கிட்டு இருக்கு, இந்தியா கம்பேரிட்டிவ்லி பெட்டர். ஸோ இன்னொரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜுன்னு சொல்லுவோம், இன்ஃப்ளேஷனுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான், அதனால் வந்து பெருவாரியாக குறையவும் வாய்ப்பு இல்லை, ஒரு மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ரேட்டில் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஆசைசி ஜென்ரலாக வந்து இப்போ ஏன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாகிட்டு இருக்கிறதுனால மக்கள் வந்து தங்கத்தில் போய் அதிகமாக முதலீடும் செய்ய மாட்டாங்க ஆன் த ஒன் ஹேண்டு. அந்த அதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு இருக்கிற நம்மளுடைய ரூபாய் வந்து 82 ரூபா ஆயிடுச்சு ஆல்ரெடி டாலருக்கு அகெயின்ஸ்டாக. 83, 82, 83 வரைக்கும் போச்சு, இப்போ அரௌண்ட் ஒரு 81, 82 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பெருவாரியாக வீழ்ச்சி அடையவும் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வந்து இன்னும் ப்ராபப்ளி நம்மளுடைய ருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆச்சுன்னா, அதாவது 81 ரூபா இருக்குது 82 ரூபா இருக்குங்கிறது வந்து ஒரு 78 ரூபா ஆச்சு 77 ரூபா ஆச்சுன்னா அப்போ வந்து தங்கம் வந்து விலை வீழ்ச்சி அடைய கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறது, குறைய வாய்ப்பு இருக்கிறது. சரி சார், அப்போ தங்கத்தில் முதலீடு செய்யறதுக்கு இது சரியான நேரமா? தங்கம் முதலீடு அப்படிங்கிறத விட தங்கத்தை வந்து நான் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்க மாட்டேன், அது ஒரு ஹெட்ஜ் தானே ஒழிய முதலீடு செய்கிறதுக்கு வெவ்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை வளர்ந்துக்கிட்டே இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் மாதம் மக்கள் வந்து 13,000 கோடிக்கு மேலே போடுறாங்க. ஏன்னா அதில் எல்லாம் அதிக வருமானம் இருக்கிறதுனால தான், தங்கத்தை விட அதிக வருமானம் இருக்கிறதுனால தான் அங்கே கொண்டே போடுறாங்க. ஸோ தங்கத்தை வந்து முதலீடாக பார்க்காம முதலீடுனா ஒரு 5% 10% அதிகபட்சம் ஒரு ஆளுனுடைய சொத்தில் அது முதலீடாக வச்சுக்கலாம். அதுக்கு மேலே உள்ளதை வந்து ப்ராபப்ளி பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் அது மாதிரி முதலீடுகளில் பண்ணுறது தான் உத்தமமாக இருக்கும். இது வந்து இப்போ யார் தேவைக்கு, அதாவது என்னுடைய எனக்கு நீடு இருக்குது, எனக்கு பொண்ணு கல்யாணம் இருக்குது, பையன் கல்யாணம் இருக்குது, நான் ஆபரணம் வாங்கி போட்டுக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக தங்கத்தை வந்து போய் விலைக்கு வாங்கிக்கலாம். இன்னும் அதுக்கு வந்து எந்நேரமும் நல்ல நேரம் தான்.
ஏன்னா லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா தங்கமும் அப்ரிஷியேட் ஆகிட்டு தான் இருக்கும். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் தங்கம் அப்ரிஷியேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்னுடைய பர்சனல் யூஸுக்கு வாங்குகிறேன், என்னுடைய மேரேஜ் பர்பஸ்ஸு ஃபங்க்ஷனு அதுக்கெல்லாம் வாங்குகிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். அதை வந்து முதலீடாக நோக்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா முதலீட்டுக்கு இன்றைக்கி இந்தியாவில் வளரும் இந்தியாவில் வெவ்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது மக்கள்கிட்ட. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.